வெல்கம் டு பெங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளோஸுங்க. அதுக்கு பதிலாக நம்ம கிருஷ்ணகிரி டேமுக்கு டூர் போயிருக்கோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அழகழகாக மரங்க ஜாஸ்தி, கொஞ்சம் கூட வெயிலே தெரியல, அவ்வளோ குளுமையாக இருந்தது அந்த ஏரியாவே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செக் போஸ்ட் ஒன்று வரும். அந்த செக் போஸ்ட்டில் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். நம்ம வெஹிக்கிள்க்கும் நமக்கும் கம்மி தான் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து உள்ளே போயிட்டுருவோம். என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு. இன்றைக்கி சண்டே, நாங்கள் போனது வந்து சண்டே. ஸோ பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு, அதாவது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ரெண்டு பக்கமும் மரம் நிறைய இருக்கிறதுனால பயங்கர காற்று, சில்லு சில்லுன்னு காற்று, கொஞ்சம் கூட பொல்யூஷன் இல்லை அந்த இடத்துல, தூசி கீசி எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நேச்சராக பாருங்கள் எவ்வளோ வண்டி எவ்வளோ வெஹிக்கிள் பாருங்கள். மூணு மதகில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி தண்ணி நிறையா இருந்திருக்கு, ஒரு மதகு உடஞ்சிட்டதுனால எல்லா தண்ணி வெளியில் போயிடுச்சு. இங்கே வந்து ஔவையார் வந்து அதியமானுக்கு வந்து நெல்லிக்கனி கொடுக்கறது ஒரு சின்ன செலை வச்சுருக்காங்க. பாருங்கள் அழகாக மதகெல்லாம் மொத்த தண்ணியும் வெளியில் விட்டுட்டாங்க. ரெண்டு பக்கமும் மழை பாருங்கள். இது வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரின்னு சொல்லி நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம். அந்த இது வந்து இந்த மாதிரி சிலை நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. இங்கே வந்து வச்சுருக்காங்க, தேர் வச்சு அதில் பாரி வந்து பிடிச்சிட்ருக்கிற மாதிரி, அதே மாதிரி முல்லை கொடி வந்து தேரில் படர்ந்துருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு, நான் நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. குதிரை வண்டி பூட்டி, குதிரையை பூட்டி வண்டி அதில் பூட்டி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ரவுண்டானா, அந்த ரவுண்டானா ஃபுல்லாகவே மரம், நல்ல பெரிய பெரிய மரம். இதை பார்த்திங்கன்னா இது மாட்டு வாயிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இது சம்மர் டைமில் கூட வந்து நிற்கிறது கிடையாது, எப்பயுமே தண்ணி வந்துட்டுருக்கு. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. சின்ன கோயில் ஒன்று இருக்குது, இது என்ன மரம்னு தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கீழேருந்து ரொம்ப நிழலாக அப்படி உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வலை போட்டு நிறைய மீன் பிடிக்கிறாங்க. நிறைய மீன் இங்கே வந்து கெண்ட மீன் கிடைக்குது, நல்ல சீப்பான ப்ரைஸில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. பாருங்கள் இப்போது நம்ம வந்து உள்ளேருந்து கொஞ்சம் மேலே வந்து போகணும். நம்ம வெஹிக்கிள்லேயும் போகலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னா ஆட்டோவில் கூட போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்லிகைப்பூ தோட்டமாக வச்சுருக்காங்க, அந்த என்டையர் ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ தோட்டம்தான். இந்த சைடு உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது. நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா மீன் வந்து அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து பொறிச்சு தராங்க. பாருங்கள் இது வந்து அப்படியே டேமோட பேக் சைடு, அதுலேயே வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஷட்டர் ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆனதுனால ஃபுல்லாக தண்ணியை விட்டுட்டு கொஞ்சமாக வச்சிட்ருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா பாருங்கள், மலை தண்ணி மரம் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கே. நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்காங்க, பயங்கர க்ரௌடு. பார்க்க போனால் பாருங்கள் ஷட்டர் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம், உள்ளே போகலை நாங்கள். பாருங்கள் இப்போது ஒருத்தர் வந்து மீன் விற்றுட்டு வந்தார், அங்கேயே பிடிச்சி அப்படியே விற்றுடுறாங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் உயிரோடு துடிச்சிட்டு இருக்குது கெண்ட மீனை. நாங்கள் அவர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டோம், பெட்டர் ப்ரைஸ் தான், ரொம்பலாம் அதிகமாக இல்லை. ரொம்ப பெரிய மீனாக இருந்தால் கேஜி 100 ருபீஸ் தராங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் 60-80 ருபீஸ்க்கு தராங்க. ரொம்ப நல்லா இருந்தது மீன். ஆனால் பாருங்கள் மீன் வந்து வறுத்து விற்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பர் பீஸ் வந்து 25 ருபீஸ், பெருசாக இருந்தால் 35-40 ருபீஸ் வரைக்கும் வச்சு விற்கிறாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுண்ணா. அங்கேயே வந்து அவங்க நம்ம கண் முன்னாடியே பார்த்து நல்ல பெரிய கல்லில் போட்டு எண்ணெய் போட்டு ரொம்ப நல்லா சூடு பண்ண, நல்லா சூட்டில் நல்லா பொறிச்சு கொடுக்குறாங்க. மசாலாலாம் தடவி நல்லா விறகடுப்பில் எரிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அந்த காற்று தண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுட சுட அப்படி மீன் வாங்கி சாப்பிட்டோன்னா அப்படியே சும்மா இமேஜ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கே வந்து எதுவுமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்கிறாங்க, அப்பப்போ செஞ்சு தரதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கல், இரும்பு கல் அது, தோசைக்கல். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நல்லா விறகு அடுப்பு பாருங்கள், சும்மா தக தகன்னு எரியுது. அந்த தண்ணல்லே மீன் நல்லா பொரிஞ்சு வந்துடுது, ரோஸ்ட் ஆகிடுது.
ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள், எவ்வளோ நல்லா பொரிச்சு தராங்கன்ட்டு. அங்கேயே வந்து சாப்பாடு எல்லாமே வந்து கிடைக்கிது உங்களுக்கு, மீன் குழம்பு, மீன் சாப்பாடு, மீன் பொரிச்சது எல்லாமே கிடைக்கிது பெட்டர் ப்ரைஸில். அங்கேயே சமைக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து வாங்கி கூட அங்கேயே சமைக்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்து அங்கேயே சமைச்சு ரொம்ப ஜேஜேன்னு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. எல்லாம் ஃபேமிலியாக எல்லாம் வந்து வேனில் லாரியில் அந்த மாதிரிலாம் கூட வந்திருந்தாங்க, ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே நமக்கு. அங்கேயே ஒரு ரொம்ப ரிச்சாக சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க, வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து டேம், இதுக்குள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை, ஸோ நாங்கள் இங்கேருந்து சும்மா உங்களுக்காக எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, காற்று தாங்க செம்மையாக இருந்தது. இப்போ ஆடி மாதம் வேறு இல்லையா, பாருங்க இப்போது இங்கே மான் அங்கே பார்க் இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்லா விளையாடுறதுக்கு நல்ல பார்க் இருக்குது. அங்கே நிறைய மான், ஒரு 50 மான் கிட்டக்க வச்சுருக்காங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டு, வயசானவங்களும் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பார்க்கும். அதை ஃபுல்லாக எடுத்து போட்டோம் அப்படின்னா வீடியோ ஃபுல் ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். நிறைய நிழலான பார்க்கு, ஊஞ்சல், அந்த சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு அத்தனையும் அதில் இருக்குது. ஒரு நாள் காலையில் வந்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெண்ட் பண்ணிவிட்டு போகலாம், சூப்பராக ஸ்ப்ரெண்ட் பண்ணிவிட்டு போகலாம், ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். ரொம்ப நல்ல பெரிய மானுக்காக ரொம்ப நல்ல பெருசாக இருக்குது அந்த இடம், அதில் ஃபுல்லாக அது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளை வாய்க்கால் வந்து நிறைய ஓடுது, ஆனால் இதில் வந்து இறங்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை, ஏன்னா இதுக்குள்ளே நிறைய பாம்பு இருக்குது, அதனால் வந்து குழந்தைங்களெல்லாம் இதில் வந்து விளையாட விடுறது நல்ல சேஃப்டி இல்லை. எல்லா பக்கமுமே பெரிய பெரிய மரம், அது என்ன மரம், அரச மரம், ஆலமரம், புளிய மரம், புங்க மரம்னு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் டூரை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது புதுசாக இருந்தது அப்படின்னா பிங்கிஸ் கிச்சனில் போடுறோம். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.